காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட சிவந்தாங்கல் பகுதியில் 17க்கும் மேற்பட்ட இருளரின மக்கள் குடிசை அமைத்து பல வருடங்களாக குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு மாண்டஸ் புயல் காரணமாக மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிவந்தாங்கல் இருளரின மக்களை அருகில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் 17 குடும்பங்களைச் சேர்ந்த 67 நபர்களை தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கடந்த 2 நாட்களாக செய்து வந்தனர். இந்நிலையில் இன்று கடை மாவட்டம் வட்டத்திற்கு மட்டுமே விடுமுறை அறிவித்திருந்தனர். பின்பு மாவட்ட கல்வி அலுவலருக்கு பள்ளி விடுமுறை அளிக்கும் உரிமையை வழங்கியிருந்தார். மாவட்ட ஆட்சியரின் இந்த முறையற்ற அறிவிப்பால் சிவந்தாங்கல் இருளறியின மக்கள் தங்கியிருந்த பள்ளி செயல்படுவதாக அறிவிக்கப்பட்டதால் மழைக்கால முகாமில் தங்கியிருந்த அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர் வருவாய்த்துறையினர். அதனைத் தொடர்ந்து இன்று காலையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் சுற்று வட்டார பகுதியில் நிற்காமல் தொடர் மழை பெய்து வருவதால் ஒழுகும் உடுக்கை வீட்டில் என்ன செய்வது என்று அறியாதாம் கை குழந்தைகளை வைத்துக் கொண்டு உணவு கூட இல்லாமல் பரிவித்து வைக்கின்றனர் இருளறியின மக்கள். இருளரிடம் கேட்டபோது அரசு அதிகாரிகள் எங்களிடம் கடந்த 3 நாட்களாக முகாமில் தங்க வைத்திருந்தனர். இன்று நாங்கள் தங்கி இருந்த முகாமில் பள்ளி செயல்படுவதாக அறிவிப்பு வந்தது. இன்று எங்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர். காலையிலிருந்து தொழிற்பயிர் வைத்து வருவதால் நாங்கள் இருக்கின்ற ஏரி நிரம்பி வருகிறது. இதனால் எங்கள் வீடு முழுவதும் தண்ணீரால் நிரம்பி வரி அழித்து செல்லக்கூடிய சூழல் உள்ளது. ஆதலால் நாங்கள் பயந்து கொண்டே எங்கள் வீட்டில் தங்கியிருக்கும் தமிழக அரசு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மிக வேதனை தெரிவித்து வருகிறது. மாவட்ட நிர்வாகத்தின் இந்த அலட்சிய போக்கு மிகவும் வேதனையை தருவதாக சமூக குற்றம் சாட்டி வருகின்றனர். மோனிஷா, நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.